हेलो एवरीवन, इनकी नंबर सिक्स स्टैंडर्ड ला फर्स्ट एक्टिविटी செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்மளோட நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நம்பர் சிஸ்டமில் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதணும். ஒரு நார்மல் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக எழுதணும். பிளேஸ்மெண்ட் பாக்ஸில் எழுதி அந்த மாதிரிலாம் எழுதணும். இப்போது ஒரு நம்பரை எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக எப்படி எழுதுது, அப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக எழுதுனது எப்படி நார்மல் நம்பராக மாற்றுறது, இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். ஓகேவா? எனி நம்பர் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேருந்து நார்மலாகவும் நார்மலாக இருந்து எக்ஸ்பேண்டடாகவும் மாற்றுறது அப்படின்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சைடு எம்டியாக விட்டுருக்கேன், ஒரு சைடு ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை எந்த நோட்டில் செய்ய போகிறீங்கன்னா, லாங் சைஸ் அன்ரோல்டு நோட்டில் இந்த ஆக்டிவிட்டியை செய்ய போகிறீங்க. அது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒன்லி ரைட் சைடு, இது பாருங்கள் இது எந்த சைடு, ரைட் சைடில் மட்டும்தான் எல்லாருக்கும் செய்யணும். லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்கணும். ஓகேவா? லெஃப்ட் சைடில் எதுவுமே செய்யக்கூடாது. ஒன்லி எந்த சைடில் செய்யணும், ரைட் சைடில் மட்டும்தான் செய்யணும். கிளியராக? அதே மாதிரி ஃபோர்த் சைடு பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேவா? நான் இப்போ பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன் எந்த மாதிரின்ட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணும், நீங்கள் ஃபோர் சைடு பாக்ஸ் போட்டு எழுதணும். ஃபோர் சைடு பார்டர் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? உங்களோட நோட்புக்கில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபோர் சைடு பார்டர் தெரியுதா உங்களுக்கு, ஃபோர் சைடு பார்டர் போட்டு எழுதணும். இப்போது இதை நோட்புக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட நோட்புக்காக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க பாருங்கள். நோட்புக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க நோட்புக், இது லெஃப்ட் சைட் ஆஃப் த நோட்புக், இது ரைட் சைட் ஆஃப் த நோட்புக். ரைட் சைடில் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ஒரு ஒரு பேஜுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஃபோர் சைடு பாக்ஸ் போட்டு பண்ண போகிறீங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே போட தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு டூ பேப்பர்ஸ், பேஜஸ் கிடையாது, டூ பேப்பர்ஸை விட்டுட்டு, இது ஃபஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. ஓகேவா? அது வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்த பின்னாடி அந்த முன்னாடி இண்டெக்ஸில் என்ன எழுதணும், அந்த டூ பேப்பர்ஸில் என்ன எழுதணும்லாம் சொல்லுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், டூ பேப்பர்ஸை விட்டுணும். விட்டுட்டு இப்போ தேர்டு பேப்பரில் ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஹெட்டிங் ஆக்டிவிட்டி ஒன் எழுதிக்கிறீங்க. ஓகேவா? நல்லா அழகாக கலராக எழுதுங்க. பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் எழுதினா போதும். அதேமாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெட்டிங்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு கலரில் எழுதிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலரில் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. மீதி இந்த சென்டென்ஸ் எல்லாமே ப்ளூ பென்னில், நார்மலாக நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி ப்ளூ பென்னில் எழுதிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ இது எழுதியாச்சு மேம். இது எழுதுறதுக்கு நீங்கள் இந்த பேஜ் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க, ஆனால் எங்களுக்கு பேஜ் பத்தலை, அப்போ அடுத்த பேஜ் போயிடுங்க. இல்லை மேம், எங்களுக்கு ஸ்பேஸ் இவ்வளோ பாதியிலே எங்களோட நோட்புக்கில் முடிஞ்சிச்சு, இன்னும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, பாருங்கள் அடுத்தது இவ்வளோ இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலாக நான் டூ பேஜஸ்ன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட நோட்புக்கில் எப்படி வருதோ அப்படி எழுதணும். இது ஃபுல்லுமே கண்டினியூவாக எழுதுறது தான், ஆனால் எந்த சைடில் தான் எழுதணும், ஒன்லி ரைட் சைடில். பாருங்கள் இது லெஃப்ட் சைடு காலியாக தான் விடணும், லெஃப்ட் சைடு எம்டியாக விடணும், ரைட் சைடில் மட்டும்தான் எழுத போகிறீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட் சைடில் மட்டும்தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இடம் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணிட்டீங்க, அடுத்த பேஜில் போய் கண்டினியூ பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா இதை அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதணும். இதுவே இங்கேவே முடிஞ்சிடுச்சு அப்படின்றதால அடுத்த பேஜில் தான் மிஸ் கொடுத்துருக்காங்க, இதை நெக்ஸ்ட் பேஜுக்கு போகக்கூடாது. சப்போஸ் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இதை முன்னாடி பேஜுக்கு கொண்டு வந்துடணும். முன்னாடி பேஜ் மீன்ஸ் இந்த பேஜோட ரைட் சைடில். புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி எழுதணும்னு தான் சொல்கிறேன். இதுக்கான பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், எப்படி எழுதணும், எந்த ஃபார்மேட்டில் எழுதணுன்றதை புரியறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்குமே என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஃபோர் சைடு பாக்ஸ் போடுவீங்க இல்லையா, இந்த மாதிரி இப்படி ஃபோர் சைடு பாக்ஸ் போட்டு அழகாக நீட்டாக எழுதணும். கிளியராக? எப்படி எந்த சைடில் எழுதணும், எப்படி எழுதணும், எந்த பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் கிளியராக? அதே மாதிரி இந்த பாக்ஸாக நீட்டாக அழகாக போடணும். இதில் இங்கே டேஷ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லிடுறேன். இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஃபஸ்ட் நம்மளோட இந்த ஆக்டிவிட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா. டு கன்வெர்ட் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் அ நம்பர் இன்டு இட்ஸ் யூஷுவல் ஃபார்ம். ஒரு நம்பர் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா அதை நார்மலாக எப்படி மாற்றுறது, அதுவே நார்மலாக இருந்தது எக்ஸ்பேண்டடாக மாற்றுறது எப்படி அப்படின்றது, ரெண்டுமே சேர்ந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒயிட் பேப்பர், நீங்கள் ஒயிட் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, மெட்டீரியல் ரெக்வயர் ஒயிட் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, கலர் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பென்சில்ஸ், சிசர்ஸ், நீங்கள் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணாலே ஓகே, இல்லை ஸ்கேல் வச்சே கட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி கட் பண்ணாலே ஓகே. சிசர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கில் பேரண்ட்ஸோட ஹெல்ப் கூட வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் தனியாக செய்யாதீங்க. ஓகேவா? ப்ளஸ் கம் கொஞ்சமாக ஒட்டுறதுக்கு தேவைப்படும். மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், ஒரு பேப்பர் எடுத்துக்கணும், ஒரு பேப்பர் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நீங்கள் தாராளமாக ஒயிட் பேப்பர் தான் எடுக்கணும்னு இல்லை, கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். கலர் பேப்பர் இருந்தால், சப்போஸ் இப்போ கலர் பேப்பர் இல்லை அப்படின்றவங்க ஒயிட் பேப்பரே யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்கேன். கலர் பேப்பர் இருக்கவங்க நீங்கள் கலர் பேப்பர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி கட் பண்ணிக்கணும், சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எந்த சைஸில், 10 cm × 2 cm, அதாவது இங்கே 2 cm, இங்கே 10 cm இருக்க மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு பேப்பரை கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதெல்லாம் எழுதிடுறீங்க. எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அந்த மாதிரி ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறீங்க.
இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அகெயின் செகண்ட், ஃபோல்டு ஈச் ஸ்ட்ரிப் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், நம்ம செகண்ட் ஒன்று எழுதியாச்சு, எழுதிட்டு என்ன பண்ணுவோம், அது அகெயின் அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப்பு மொத்தம் நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஒரு 5-6 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிக்கோங்க சேம் சைஸில். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க, அப்படியே இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி லைன் மாதிரி மட்டும் போட்டு ஒட்டிட்டீங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோல்டு பண்ண மாதிரி. ஓகேவா? இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் பேஸ்ட் பண்ணணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்கள், இந்த ஒரு சைடில், இந்த ஒரு சைடு இருக்கு இல்லையா, இங்கே மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல்லும் பேஸ்ட் பண்ணாதீங்க, இங்கே மட்டும் இந்த இடத்துல மட்டும் கம் போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி பார்க்க முடியணும், அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், டேக் அ நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட் ரிட்டன் இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஒரு நம்பர், இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்தாச்சு. ஓகேவா? நீங்கள் இங்கே தெரியலையெல்லாம் யோசிக்க வேணா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பிக்சர் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? ஒரு நம்பர் எடுத்தாச்சு, அடுத்து போயிடலாமா? இப்போ என்ன பண்ணும், அகெயின் இன்னொரு ஸ்ட்ரிப்பு வச்சுருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு அந்த இன்னொரு ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரி அந்த ஃபோல்டு பண்ணி வச்சு இந்த மாதிரி நம்பர் எழுதணும். புரிஞ்சுதா? 2563 லைனாக எழுதியாச்சு. இதுவும் என்ன தான் பண்ணும், நீங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் ஒட்டணும். எங்கே? இந்த இடத்துல மட்டும்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன பண்ணுன்ட்டு இப்படி இந்த கார்னரில் மட்டும்தான் ஒட்டணும். ஃபஸ்ட்டு ஒட்டினீங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரிப் மட்டும்தான் ஃபுல்லாக ஒட்டுறீங்க. ஓகேவா? இல்லை இதுவே இது இந்த ஸ்ட்ரிப்பு கூட நீங்கள் இந்த கார்னரில் மட்டுமே நாங்கள் ஒட்டிக்கிறோனாலையும் ஓகே. ஆனால் மறக்காமல் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுறோங்க. இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு பார்டர் மாதிரி போடுங்க, அப்போ தான் தெரியும். இல்லை ஒயிட் பேப்பர் நோட்டில் ஒயிட் பேப்பர் ஓட்டும் போது என்னாகும் தெரியாது நீங்கள் ஒட்டியிருக்கிறதே. அதனால தான் நான் வந்து கார்னரில் மட்டும் ஒட்ட சொல்கிறேன். கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா வெள்ளன் கூட அதுவே பண்ணுங்கள். ஓகே? நெக்ஸ்ட் இதுவும் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த கார்னரில் மட்டும் ஒட்டுறோம். முடிஞ்சுதா? அடுத்து ஸ்டெப் 3, அகெயின் என்ன பண்ணுறோம், ஃபோல்டு த ஸ்ட்ரிப் ஆஸ் ஷோன் பிலோ. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதில் ஜஸ்ட் இப்படி ஃபோல்டிங் மட்டும் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த நம்பர்ஸ் மட்டும் ஜீரோலாம் மறைஞ்சி இந்த நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த கார்னரில் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 3 இருக்கிற இடத்துல இந்த பேப்பரை பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன ஆகணும், இந்த மாதிரி லாங் பேப்பராக வரணும். சப்போஸ் அந்த பேப்பரை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடணும், இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தெரியணும். அது எப்படி தெரியும் உங்களுக்கு, இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் மட்டும் நல்லா அப்படி ஃபுல்லாக இந்த இடத்துல பிடிச்சி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் மட்டும் தெரியும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு, இப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக இருந்த நம்பரு நார்மல் நம்பராக மாறிடுச்சு. புரிஞ்சுதா? எப்படி எக்ஸ்பென்ஷன் எப்படி நார்மல் ஆகுதுன்ட்டு, த நம்பர்ஸ் ஆஃப் ஃபார்ம்டு 2563 அப்சர்வேஷன் எழுதிடுறீங்க. சீரியல் நம்பர், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், நம்பர். இப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு போட்டாச்சு. அடுத்து வரதுக்கெலாம் ஜஸ்ட்டு ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த மாதிரி ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு, அவ்வளோதான். இந்த செய்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் எழுதுங்க. ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், நம்மளோட இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து சேர்ந்து டுகெதராக எழுதுனா போதும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜீரோஸ் எல்லாம் மறந்துச்சு, வெறும் நம்பர் வந்துச்சு. அப்போ இதுக்கு செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள், 7871. புரிஞ்சுதா? ஜீரோஸ் விட்டுட்டு வேறு நம்பர் மட்டும் எழுதுறோம். அப்ளிகேஷன், திஸ் ஆக்டிவிட்டி கேன் பி யூஸ்டு டு ரைட் அ நம்பர் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அண்ட் வைஸ் வர்சா. வைஸ் வர்சானா என்னது, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேருந்து நம்பராகவும் நம்பர்லேருந்து வைஸ் எக்ஸ்பேண்டடாகவும் எழுதலாம். திஸ் ஆக்டிவிட்டி கேன் பி எக்ஸ்டெண்டட் டு பில்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் டிஜிட்ஸ் இன் அ நம்பர். இப்போ இந்த ஆக்டிவிட்டி செய்யும் போது உங்களுக்கு புரியுதா எப்படின்ட்டு, இதில் எப்படி நம்ம பிளேஸ் வேல்யூ எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போது இந்த ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்ட்டு இன்னுமே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது மேம். நீங்கள் இதில் சொல்லிட்டீங்க, ஈஸியாக குழப்பமாக இருக்குது மேம். அவங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு கலர் பேப்பரில் சப்போஸ் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி இந்த 10 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும்னு இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசாக எங்களுக்கு வேணும் மேம்னா கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம். எடுத்தது வந்து எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்மளோட நோட் புக்கில் அவ்வளோ சைஸ் தான் வருன்றதால நான் அப்படி சொல்லியிருக்கேன். நோட் புக் சைஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப பெருசாக எடுத்தால் நோட் புக்கில் இடம் பத்தாமல் போயிடும், வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்ட்டு? இப்போது இந்த இடத்துல இருக்கிறது இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே 3 பக்கத்தில் 2 வந்துடும். இதை ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா இதுக்கு பக்கத்தில், இது ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது இதுக்கு பக்கத்தில் வந்து, இதை அப்படி நல்லா பிடிச்சி இப்படி ஃபோல்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிங்கன்னா என்ன மட்டும்தான் தெரியும், 3296 இந்த நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? அதுவே இது அகெயின் நம்ம இந்த 6 கிட்டேருந்து அப்படியே வெளியே இழுத்தோன்னா என்ன ஆகிடும், இந்த ஃபுல் நம்பரும் தெரியும். இப்போ எக்ஸ்பேண்டடாகவும் ஆகுது, அதே மாதிரி நார்மல் நம்பராகவும் மாறுது. பேஸ்ட் பண்ணும்போது இந்த கார்னரில் மட்டும் பேஸ்ட் பண்ணணும், இங்கே மட்டும் சும்மா கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணால் போதும். இங்கே கம் போட்டு பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை செல்லோ டேப் அப்படி போட்டு பேஸ்ட் பண்ணாலும் ஓகே. ஓகேவா?
புரிஞ்சுதா உங்களுக்கு? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இது எல்லாமே எதில் செய்யணும் நீங்கள்? உங்களோட ஆக்டிவிட்டி நோட்டில். ஆக்டிவிட்டி நோட் எது? லாங் சைஸ் அன்ரூல் நோட் புக் எல்லாமே ஒன்லி ரைட் சைட் மட்டும்தான். லெஃப்ட் சைடில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, ஓகேவா? லெஃப்ட் சைடு அப்படியே எம்டி பேஜ், ஒன்லி ரைட் சைடில் மட்டும்தான் செய்ய போகிறீங்க. அண்டர்ஸ்டூடா? கிளியராக? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள்.